கொள்கிறேன். இங்கே என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 லட்சம் ரூபாயிலே 3 பள்ளி கட்டிடங்களை கட்டி தருவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். ஏனென்றால் இது எந்த கிளாஸுக்கான, இது யார் படிக்க போறீங்க? இந்த 3 வகுப்புலையும் தெரியலன்னு சொல்லலையா? ஸ்கூல்ல புது கிளாஸ் ரூம் யாருக்கு என்ன? சரி, இந்த பள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றத்திலே மிக முக்கியமான பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி. ஒரு காலகட்டத்திலே யார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், யார் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருந்தது. சில பேர் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலாம், சில பேர் மட்டும்தான் கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவங்க எல்லாம் படிச்சா தப்பு, பள்ளிக்கூடம் பக்கமே போக கூடாது, அங்க சொல்லி தரது காதல விழுந்தா ஈயத்த காசு ஊத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமூகத்திலே இந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. நேற்று கூட நான் பாராளுமன்றத்துல பேசும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டேன். முயற்சியை முன்தினம் மகாபாரதம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அதுல துரோணாச்சாரியார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், எல்லாரும் கொண்டாடக்கூடிய, இன்னைக்கு நாட்டுல துரோணாச்சாரியாரோட பேர்ல விருது கூட கொடுக்கறாங்க. அந்த துரோணாச்சாரியார் இருக்கு அங்க மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய அந்த அரசர்களுக்கு எல்லாம், பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு அவர்தான் ஆசிரியர். பாண்டவர்களிலே அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில்வித்தைக்காரன். அவங்கிட்ட அவரே சொல்லியிருக்காரு, உன்னை விட சிறப்பா வில்வித்தையிலே இருக்கக்கூடியவன் உலகத்துல யாருமே கிடையாது, என்னுடைய மாணவனாக நான் சொல்லி தெரிந்திருக்கக்கூடிய நீதான் உலகத்திலேயே சிறந்த வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவங்க ஒரு நாள் காட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு நாயை பார்க்கிறார்கள். அந்த நாயோட வாயை யாரோ அம்புகளாலே, நாய் உடைய வாயில ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாமல் அம்புகளால் கட்டி இருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் இப்படிப்பட்ட வில்வித்தையிலே தேர்ச்சி இருக்கக்கூடியவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அர்ஜுனனுக்கு முதல்லயே ஒரு சந்தேகம் வருது, நான் தான் உலகத்திலே பெஸ்ட்னு சொன்னாரே, இப்ப என்னைக்கு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத திறமையோட ஒருத்த எவனோ இருக்கானே இந்த காட்டுல அப்படின்னு. யார் அதை செய்தது என்று தேடி பார்த்த போது ஏகலைவன், அந்த வில்வித்தைக்கு சொந்தக்காரன் ஏகலைவன் என்று கண்டுபிடிக்கிறாங்க. அவனை அழைத்து துரோணர் கேட்கிறார், உன்னுடைய ஆசிரியர் யாருன்னு. அதற்கு ஏகலைவன் பதில் சொல்கிறான், நீங்க தான் என்னுடைய ஆசிரியர்னு. உடனே துரோணர் கொஞ்சம் பயம் வந்துருது, அர்ஜுனன் கிட்ட நீ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி வச்சிருக்கோம், இவன் யாரோ ஒருத்தன் புதுசா வந்து நீ தான் என்னுடைய ஆசிரியர்னு சொல்றானே, இவன் என்ன சந்தேகமா பார்க்க மாட்டான், ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா சந்தேகமா பார்க்க போறானேன்னு. நான் உன்னுடைய ஆசிரியரா என்று கேட்ட பொழுது, நான் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு காட்டுவாசி, என்னுடைய தந்தை இந்த காட்டில இருக்கக்கூடிய மக்களுடைய தலைவர், நான் உங்ககிட்ட வில்வித்தை கத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்து கேட்ட போது, நான் சத்திரியர்களுக்கு உயர்குடியிலே பிறந்த அந்த சத்திரியர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை சொல்லி தருவேன், உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது, நீ வில்வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதியிலே பிறக்கவில்லை என்று அவனை சொல்லி கொடுக்கறதுக்கு மறுத்துறார். அப்படி மறுத்த பிறகு அவன் ஒரு பொம்மை, இவர் துரோணர் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு அதை பார்த்து பார்த்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்கிறான். அப்படி வளர்த்து கொண்ட அந்த வித்தையை தான் அந்த நாய் வாயை கட்டி போடுவதற்கு அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்பொழுது அர்ஜுனன் கேட்கிறான், நான் தான் சிறந்த மாணவன் சொன்னியே, இன்னைக்கு இவன் வந்து நிக்கிறானேன்னு சொன்ன பொழுது துரோணர் ஏகலைவனை அழைத்து கேட்கிறார், நான் தானே உன் ஆசிரியர்,
ஆமா நீங்க தான் என்னுடைய ஆசிரியர். இப்ப ஆசிரியருக்கு குரு தட்சிணை. இப்ப ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும் இல்லையா, எல்லா பள்ளிகளையும் ஃபீஸ் கட்டுவாங்க. ஆசிரியருக்கு அந்த சம்பளம் கொடுப்பாங்க, குரு தட்சிணை. அந்த காலத்துல தட்சிணை கொடுப்பாங்க. என்ன கொடுக்க போற, என்ன வேணுமோ கேளுங்கள் என்று அவன் மரியாதையோடு சொல்லும் பொழுது, உன்னுடைய கட்டை விரலை நீ எனக்கு தட்சிணையாக தர வேண்டும். ஏன் கட்டை விரல கேட்கிறாரு? ஏன் கேட்கிறாரு? கட்டை விரல வெட்டிட்டா வில்லு விட முடியாது. அவனால வில்லை எய்த முடியவில்லை என்றால் அப்ப சிறந்த வில்வித்தைக்காரன் யாரு? அர்ஜுனன் இல்லையா? அதுக்காக இவனுடைய கட்டை விரல வாங்கிடுறாரு. ஏன்? அவன் சத்ரியன் இல்லை. இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அழுத்தப்பட்ட ஒரு ஜாதியிலே பிறந்த காரணத்தால் அவனுடைய கட்ட விரலை கேட்கிறாங்க. அந்த நிலைதான் இந்த சமூகத்திலே இருந்தது. அதை உடை தெரிய வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்று இந்த நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஜோதிரா பூலே என்று ஒவ்வொரு பகுதியிலும் தலைவர்கள் தோன்றி இதை எதிர்த்து, இந்த ஜாதி அடக்குமுறைக்கு எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது திராவிட இயக்கம். எல்லாரும் படிக்கணும் என்று அந்த நிலையை உருவாக்கியது, அதற்காக போராடியது தந்தை பெரியாரை போன்று. அது மட்டும் இல்லாம இங்கே இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களை உருவாக்கி ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாம எல்லா பிள்ளைகளும் வந்து படிக்க வேண்டும் என்று உருவாக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்றுதான் இந்த ஆம்ப்ரோஸ் பள்ளிக்கூடம். யாருக்கெல்லாம் படிக்க கூடாதென்ற இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு யார் வேணாலும் டாக்டர் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும், ஏன் இஸ்ரோவுடைய தலைவர் ஆக முடியும் என்று சிவன், கன்னியாகுமரியிலிருந்து வந்த ஒருவர் தான். இப்படி யார் வேண்டும் என்றாலும் இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற அந்த நிலையை உருவாக்குவதுதான் சுயமரியாதை இயக்கம். அதை செய்து தரக்கூடிய யாருக்கும், அதற்கு பயன்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பயன்படுகிறேன் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆம்ப்ரோஸ் பள்ளிக்கூடத்திலே நீங்கள் படிப்பதற்காக இந்த பள்ளி கட்டடங்களை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்திருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகத்திற்கும், இதற்கு அடிப்படை காரணமாக இந்த பள்ளிக்கூடத்தை கண்டறிந்து நீங்க அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இங்கே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர்கள் சுயமரியாதைக்காரர்கள். நம்மை மதத்தால், ஜாதியால், ஆண் பெண் என்ற பாகுபாட்டால் யாரும் பிரிக்க கூடாது, பிரித்துவிட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு நம் சுயமரியாதைக்கு, நம்முடைய உரிமைகளுக்காக நாம் கடைசி வரை குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.